உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இலே ஒத்த ஓட்டு சொல்லுங்கள் மிஸ்டர் முட்டை ஓட்டு. கிண்டல், நீ பாட்டுக்கு பிளேட்டை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டே, சோறு என்ன அதுவா வந்து உன் பிளேட்ல விழுந்துருமா? ஓ, சாப்பாட கூப்பிட மறந்துட்டனோ? ஆ, சோறு இங்க வா, சீக்கிரம் சீக்கிரம் வா. கமான் கமான், சோறு இங்க வா, இங்க வா, இங்க வா. அண்ணன் மடியில வா, இங்க வா. என்னலே நக்கலா? தெரியுதுல, நாம கூப்பிட்டாலும் சோறு வராது, நாம தான் சோத்த அள்ளி போட்டுக்கணும். எப்படின்னு பாக்குறீங்களோ இருங்க. புரிஞ்சுதா? நீங்களும் இதே மாதிரி இன்னொரு தட்டு போட்டுக்கோங்க. ஏன் அவங்க வந்து போட மாட்டாங்களோ? இல்ல சௌந்தரம், என்ன இல்ல இது, சோத்த கூட இந்த வீட்டுல நாமளா தான் எடுத்து போட்டுக்கணுமா? உங்களுக்கு கை இல்லையா? வாய் மட்டும்தான் இருக்கா? கண்ணு முன்னால சோறு இருக்குல்ல, உங்க அருமக்காவ போட சொல்லி திங்க மாட்டீங்களோ? அதுக்கு நானும் என் மருமவளும் தான் வரணுமா? ஆமாண்டி, நீதான் சோறு போடணும். இந்த பக்கத்துல நிக்கிறாளே உன் மருமவ, அவதான் சோறு போடணும். ஏன்னா இந்த வீட்டுக்கு நீங்க எப்ப வாங்கப்பட்டு வந்தீளோ அப்ப எல்லா வேலையும் குனிஞ்சு நிமிந்து செஞ்சுதான் ஆகணும். சும்மா மேனா மினிக்க மாதிரி அப்படி திரிஞ்சிட்டு இருக்க முடியாது. வாக்கப்பட்டு வந்துட்டோம், சரிதான், எங்க வீட்டு ஆளுங்களுக்கு சோறு போட்டுக்கிடுதோம். நீ யாரு இங்க வந்து அதிகாரம் செய்ய? உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்னத்துக்கு ரத்னாவ புகுந்த வீட்டுக்கு அனுப்புறப்ப வந்தாங்க? சும்மா வாய அடக்கு. ரெண்டு வீட்டுக்கும் மூத்த பொம்பளை நான் தான், அதனால நான் தானே எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும். ஆமா ஆமா, அதான் நடத்தி கொடுத்த லட்சணத்தை நான் பார்த்தனே. உனக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா மதனி? தம்பி வீட்டுல உட்காந்துகிட்டு ஓசி சோற தின்னுகிட்டு இவ்ளோ நொர நாட்டியம் செய்தியே, ஓசி சோற திங்க உனக்கு உறுத்தல, நாக்கு கூசல? ஏய், இது என் தம்பி வீடு, அவன் வீட்டுல உட்காந்து சாப்பிடுற சாப்பாடு எப்படி நீ ஓசி சோறு ஆகும்? என் பிறந்த வீடு இது. இது பாரு, இது பாரு, நான் இந்த வீட்டுல சோத்த திம்பேன் இல்ல கால் மேல கால போட்டுக்கிட்டு அதிகாரம் பண்ணுவேன், அதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாருடி? கேவலம் இல்லாத குடும்பத்தில இருந்து வந்தவ தானே நீ? வேணா மதனி, என் வாயில இருந்து வார்த்தைய புடுங்காத. சமைக்கிறது என்னோட கடமை, நான் செஞ்சு வச்சுட்டேன், எடுத்து போட்டு சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லன்னா அப்படியே பட்டினி கிடந்து சாவுங்க, எனக்கு என்ன? உனக்குதான் கொழுப்பு கூடி போச்சு. இந்தா நிக்கிறாளே, இவ இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தவ தானே? இவ சோத்த போடலாம்ல. ஓ, நான் உனக்கு சோறு போடணுமா? ஆமாண்டி, ஒரு குண்டு மணி நகை கூட இல்லாம இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவ தானே நீ? அப்ப வேலை பார்த்து தானே நீ உன் கடனை எல்லாம் அடைக்கணும்? இந்த பாரு, சும்மா வாய் பேசிட்டு இருக்காத, சோத்த போடு. எங்க அண்ணனும் அப்பாவும் இல்லாதவங்கதான், ஆனா மானத்தோட தான் வாழுறாங்க. ஐயோ, அவங்க என்ன உன்ன மாதிரி கோயில் நகையை திருடிட்டு ஜெயிலுக்கு போனாங்களா இல்ல ஊருக்கு எடுத்தாங்களா? கேவலமத்து போன பிறவி நீதான், வெக்கமான இல்லாம குடும்பத்தை கெடுக்க பாடுபடுதும் நீதான். எப்படி பெரிய அத்தா இப்படி எல்லாம் வெக்கமே இல்லாம பேசுத? மரியாதையா பேசு, ரொம்ப பேசுன உன்ன. இப்ப மரியாதை சோத்த போட போறியா இல்லையா? சோறு தானே, இந்தா போடுத அத்த, தள்ளு. போதும் போதும்டி, ஏய் நிறுத்தடி, போதும். என்னடி அடியே, என்ன கோட்டிக்கிட்டு பிடிச்சிருச்சா? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருக்க. இப்போ இந்த சாம்பார் எடுத்து உன் தலையில கொட்டணும்னு தோணுது, ஊத்தவா? மைனி, இதென்ன கேள்விலாம் கேட்டுக்கிட்டு, ஊத்தணும்னு தோணுச்சுன்னா ஊத்திட்டு போங்க. திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்,
நான் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. கோவம் வந்தா உன் குறவலையே கடிச்சு துப்பிடுவேன் பாத்துக்க. இந்த சாம்பார உன் தலையில தான் ஊத்தி இருக்கணும். போனா போதுன்னு தட்டுல ஊத்தி இருக்கேன். இதுக்கு மேல என்கிட்ட வச்சுட்ட வேற மாதிரி ஏதாவது செஞ்சு விட்டுருவோம் பாத்துக்க. சரி, நல்ல ஜாடிக்கேத்த முடியா இருக்காடுவ. என்ன பேசுதா? என்ன கைது அம்புட்டு சாம்பாரியோ உன் தட்டுல ஊத்திட்டா நான் என்னத்து ஊத்தி திங்கப்ப? அப்போ இந்த ரசசோறு இருக்கு பாரு, நல்லா ஊத்தி சாப்பிடு. சத்தமா பேசுறேன்னு அம்மா வந்து இந்த ரசத்தையும் உன் தலைமையில ஊத்திடும். சீக்கிரமா சாப்பிட்டு இடத்த காலி பண்ணப்பா சட்டை புட்டுன்னு. ஏத்தா இப்படி எழுந்துச்சு வா. எங்க உறக்கம் வருதுன்னு சொன்னேன்ல, எழுந்துச்சு வா. அத்தா நீங்க ஏன் அங்க நிக்கிறீங்க? இங்க வாங்க. அத்தா மாமா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இப்ப வா. ஏத்தா பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நேரம் காலம் பாப்பாங்களா? போய் ஆசீர்வாதம் வாங்கு. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தா. நல்லா இருமா. நல்லா இருமா. நீ சந்தோஷமா இருக்கணும். வாங்க போலாம். பாத்தா வா போங்க. இந்த ரத்னா. எதுக்கு? ஆளுக்கு பாதியா குடிச்சுக்கோங்க. இந்த புடி உள்ள போடி. இல்லங்க போன்றல்ல அது. வெங்கடேஷ் என்ன இது? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்படி பண்ணலாமா? ரத்னா இதுல நான் என்ன செய்ய முடியும்? பெரியவங்க சொன்னாங்க. புரிஞ்சுக்கோங்க வெங்கடேஷ், அம்மா என்னாலதான் செத்து போனாங்கிற குற்ற உணர்ச்சியில நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன். நான் எங்க போயிட போறேன்? எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க பிளீஸ். கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? இதுக்கு மேல உனக்கு எவ்வளவு டைம் கொடுக்க முடியும்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.